ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கங்காரர்கள் பற்றின சில ஆச்சரியமான தகவல் பார்ப்போம். இந்த கங்காரர்கள் ஆஸ்திரியா நாட்டில் அதிகமாக காணப்படுது. அதாவது ஆஸ்திரியா முழுக்க கிட்டத்தட்ட 35 மில்லியன் கங்காரர்கள் இருக்கான். இது அந்த நாட்டோட மக்கள் தொகையோடு அதிகமாக. இந்த கங்காரர்கள் பொருட்கள், பழங்கள், தானியங்களை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுமா. இந்த கங்காருனாலேயே ஆஸ்திரேலியா விவசாயத்துறையில் ரொம்ப இழப்பு ஏற்படுதான். இந்த கங்காருக்கு முன்னாடி 2 குட்டியான காலும் பின்னாடி நீளமான கால்களும் இருக்கும். ஒரு பெரிய நீளமான கனமான வால் இருக்கும். அதோட வால் ரொம்ப உறுதியாக இருக்கும். ஆனால் அது கீழே விழுகாமல் அது கிட்டத்தட்ட 5வது கல்லாக யூஸ் பண்ணிக்கிறது. இந்த கங்காரோட பின்னங்கால்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமா. பின்னங்கள் உபயோகப்படுத்தி இதனால் கிட்டத்தட்ட 13 மீட்டர் உயரத்துக்கு ஏதாவது தாவ முடியுமா. இந்த கங்காறுகள் ஒரு மணிக்கு எத்தனை தூரம் சென்றாலும் களைப்பே அடையாதான். எப்பயுமே சுறுசுறுப்பாகவே இருக்குமா. இந்த கங்காறுனால 4 கால்களையும் வச்சு நடக்க முடியுமா. அப்படி நடக்கும்போது அதோட வேகம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குமா. அதே இது 2 கால்கள் தாவும்போது இது கிட்டத்தட்ட மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஏதாவது செல்ல முடியுமா. ஆனால் இது எவ்வளோ வேகமாக முன்னாடி சென்றாலும் இதை தன் வாழ்நாளில் பின்னோக்கி செல்லவே முடியாதான். ஆடு மாடுகள் எப்படி அசைப்படுதோ அதே மாதிரி இந்த கங்காறுகளும் அசைப்படுமா. அதாவது உணவை மொத்தமாக சாப்பிட்டு பின்னாடி அதை மேலே கொண்டு வந்து அது சுமார் கட்டத்தில் அசைப்பட்டுட்டே இருக்குமா. கங்காறு குட்டிகள் பிறக்கும்போது இடம் ரொம்ப கம்மியாக பிறக்குமா. பெண் கங்காறு வயிற்றுப்பகுதியில் ஒரு பை மாதிரி இருக்குமா. அதுக்குள்ளதான் அந்த கங்காறுகளை கிட்டத்தட்ட 6 மாதம் வருது, 7 மாதம் வரைக்கும் வச்சிருக்குமா. பெண் கங்காறுகள் மட்டும்தான் இயற்கையாகவே அந்த பை இருக்கு, ஆண் கங்காறுகளுக்கு அந்த பையில் இல்லையா. உலகத்திலே வேறு எந்த மிருகத்துக்கும் இல்லாமல் இந்த கங்காறு தான் தன் குட்டியை ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்துக்குறோமா. குட்டி 7 மாதம் வரைக்கும் ரொம்ப கண்ணும் கருத்துமா பார்த்துக்குறோமா. இன்னொரு ஆச்சரியமான தகவல், 2 ஆண் கங்காறுகள் ஒரு பெண் கங்காறுகளுக்கு விரும்பினா அது தன் ஆதிக்கத்தை நிலைநாட்ட சண்டை போடுமா. சண்டை மனிதர்கள் சண்டை போகிற மாதிரி ரொம்ப பயங்கரமாக இருக்குமா. அந்த சண்டையில் யார் ஜெயிக்கிறாங்களோ அதுதான் அந்த பெண் கங்காரோட உடலவு கொள்ளுமா. இந்த கங்காறுகள் பார்க்கறதுக்கு அமைதியாக இருக்கும். ஆனால் இதுக்கு கோவம் வந்துச்சுன்னா இதோட உதை கிட்டத்தட்ட சிங்கத்தையே சாச்சிருமா. ஏன்னா இயற்கையாகவே இதோட எலும்பு மனிதர்கள் எலும்போட கிட்டத்தட்ட 3 மடங்கு ரொம்ப வலுவாக இருக்குமா. இதோட தசைகளும் ரொம்ப வலுவாக இருக்குமா. இந்த கங்காரோட பின்னங்கால்களை 2 கூர்மையான கத்தியமாக நகங்கள் வச்சிருக்குமா. வச்சு தாக்கும்போது ரொம்ப ஆபத்தாயிருமா. எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இதோட ஒரு உதை இருந்த குத்துச்சண்டி வீரரை கூட சாச்சிருமா. அந்த அளவுக்கு இதோட உதை ரொம்ப வலுவாக இருக்கும்.